ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு மஷ்ரூம் மசாலா தோசை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க மஷ்ரூம் மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சம். இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட வந்து நான் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து நான் ரொம்ப பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து தோசையில் ஸ்டப் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். மஷ்ரூம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா மஷ்ரூம் வேகையிலே அதில் தண்ணி விட்டு வரும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்காமல் இதிலேயே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து தோசை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சிச்சு, நல்லா தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான மஷ்ரூம் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சூப்பரான மஷ்ரூம் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.